நான் உங்க வீடியோ அண்ட் குட் இன்ஃபர்மேஷன் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குது சார். லாஸ்ட் 20 டேஸா ஐ அம் இன் நோ ஃபேப் சார். ஓகே சூப்பர்ங்க. அடுத்தது பட் நைட் ஃபால் வந்து 6 முறை ஆயிடுச்சு, ரொம்ப வாழ்க வளமுடன் சகோதரரே. இந்த மாதிரி பலரும் மெயில் பண்ணியிருந்தீங்க. ஆகவே வந்து நீங்க இப்போ 20 நாள்ல 6 முறை விந்து சக்தி வீணாக்கி இருக்குன்னு அப்படின்னா, அதாவது வந்து பெட்ரீம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அதற்கு எப்படி சொல்ல, அதனுடைய பழக்க தோஷத்துல வந்து உங்களுடைய உடல் வந்து உயிர் சக்தியை காப்பாற்றும் ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. நீங்க வந்து அந்த ஸ்டேஜ் வந்தோடனே எப்பவுமே வீணாக்கி வீணாக்கி ஒரு பழக்கத்துல இருந்திருக்கீங்க. ஆனால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வீணாக்காம இருக்கிறதுனால வெட்ரீம்ஸாக அது பல்வேறு காரணங்களை முன்னிட்டு இரவுல வந்து அது லாக்டோஸ் திரவம்தான் வெளியேறுங்க. அதையும் மீறி 6 முறை ஆனாலும் உறுதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து வாங்க, 48 நாட்கள் நீங்க ஃபாலோ பண்ணி போகும்போது உடல் வந்து உறுதி பண்ணிக்கும், ஓகே இவர் வந்து தேவையில்லாம வீணாக்க மாட்டாரு அப்படின்ட்டு. ஆன பின்னாடி உடல் தன்னைத்தானே சீர் பண்ணிக்கிறதுக்காக அந்த வெட்ரீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிரும். ஆனாலும் கேட்டுருக்கீங்க, ஐ ஃபீல் வெரி டயர்ட் அண்ட் ஐ ஹேட் அ செக்ஷுவல் தாட் இன் ட்ரீம் சோ ஐ ரீஸ்டார்ட் மை நோ ஃபேப் ஜெர்னி அப்படிங்கிறீங்க. சகோதரரே, நீங்க டயர்டா ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து பிளாட் லைன் காரணமா இருக்கலாம். நீங்க வந்து கனவுல வந்து ட்ரீம் வந்திருக்கு, டயர்ட் ஆயிருக்கு, நீங்க உயிர் சக்தி வீணாக்கி இருக்கிறீங்களா ஆக்கலையான்னு எனக்கு சொல்லல. ஆனால் ஒருவேளை வீணாக்கி இருந்தாலும் நீங்க டயர்டா இருக்கிறீங்கன்னா பிளாட் லைனும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆகவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்க வேண்டாம். பட் ஒருவேளை ரெண்டு பாரமும் போட்டுருங்களே, இப்ப நீங்க 20 நாள் வந்திருக்கீங்க, 20 போட்டுருங்க, அப்புறம் 20 வந்து எப்படி போடலாம், 20 வந்து ஸ்டேஜ் 2 போட்டு 1, 2, 3 நாள் போட்டுவாங்க. அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்தீங்க, அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, விந்து சக்தியை காப்பாற்றணுங்கிற உறுதி எடுத்து நீங்க வந்துட்டு இருக்கீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 நாள்ல ஸ்டேஜ் 2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதாவது இந்த மாதிரி வீணாக்கி இருக்கும். அது ஸ்டேஜ் 2 1, 2, 3 நாள் நீங்க உறுதி எடுத்த நாள்ல இருந்து கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. அது எப்போ வந்து ஸ்டேஜஸ் எல்லாம் ஆகாம ஸ்ட்ரைட்டா 48 நாள் முடிக்கிறீங்களோ அப்போ வந்து முழுமையா முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். நம்ம கவுண்டிங் திடீர்னு 1 பண்ணும்போது மனம் தளரும், அதுதான் அதுக்காக அந்த மாதிரி சொல்றேங்க. வாழ்க வளமுடன்.